பைக்ல ஐஸ்கிரீம் பைக்ல போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் நம்ம ஆட்டோல போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ருபீஸோட கிவ் அவே வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை நான் மேலே இருக்க அந்த ஐகார்டை செக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங் இன் திருச்சி. நீங்கள் பாருப்பா, இந்த போர்டே செமையாக இருக்குல்ல. மலைக்கோட்டை, கரூர், கோயம்புத்தூர். ஓகே, கோயம்புத்தூர் கரூர்லாம் நெக்ஸ்ட் வருவோம். ஸோ இப்போ வந்து இந்த ராக் ஃபோர்ட் ஏரியா பக்கத்தில் நாங்கள் போகிறோம். அங்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மைக்கேல் ஐஸ்கிரீம்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து நீங்கள் தான் நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ மைக்கேல் ஐஸ்கிரீம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வீடியோ. ஏன்னா அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்கிரீம் ஆக்சுவலாக அங்கேயே வந்து ரெடி பண்ணுறாங்க, அதனால தான் இந்த பெஸ்ட் பிரைஸ்லையும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு இன்னைக்கு ஐஸ்கிரீமை வந்து ஒரு வேட்டையாடிடுவோம். ஜாலியாக தான் இருக்குல்ல, ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. அப்பப்போ ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது, எப்பவுமே சாப்பிட்டா தான். ஸோ நம்ம மனோஜ் வந்து ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்காரு, டிரைவர் தானே காலில் இருக்காரு. மைக்கேல் ஐஸ்கிரீம் பைக்கில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், பட் நம்ம ஆட்டோவில் போகிறோம். கிரைஸ்ட் சர்ச் ராக்ஃபோர்ட் ஏரியா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் நிற்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. இங்கே இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பேக் சைட் போனோம். சர்ச்சோட பேக் சைடில் தான் நான் இருக்கேன். அண்ட் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான். அண்ட் இந்த சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. அண்ட் இது வந்து உண்மையே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, எல்லாருமே ஒரே, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி. ஸோ ஒரே இடத்துல எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் ஹிஸ்ட்ரியை அழிக்கிறதுல வந்து வல்லவர்களாக இருக்கிறோம். மற்ற கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, காக்குறாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. பட் இந்தியாவில் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், நிறைய ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. நம்மளாச்சும் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து காப்பாற்றுவோம். ஸோ திருச்சி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ். என்னால் நிறைய கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ஏன்னா ஹிஸ்ட்ரிக்காகவே ஒரு சின்ன ஸ்டடி கூட நான் பண்ணேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்கீங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் திருச்சி வரும்போது நம்ம வந்து இதை கவர் பண்ணலாம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடலாம்ப்பா. அப்படியே ரோஸ் மில்க் கிடைக்குமா? திருச்சியிலேயே ரொம்ப அஃபோர்டபுள், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஐஸ்கிரீம் மைக்கேல் அண்ட் சன்ஸ் ஐஸ்கிரீம் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு புஷ் பண்ணி கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி கடம் நடி போய் நிற்க போகிறோம். நின்று அந்த டெலிஷியஸ் ஐஸ்கிரீமை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். தெப்பக்குளம் பெரிய சர்ச், செயின்ட் ஜோசப் சர்ச் வந்து இங்கே தான் இருக்குது. கீழே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். சும்மா சொன்னேன், ஐஸ்கிரீம் தானே சாப்பிட போகிறோம். இந்த பிரியாணி ஐஸ்கிரீம் இருக்காப்பா? இருக்கு, போட்டு தருவாங்க. போட்டு தருவாங்களா? பிரியாணி அதை யாராச்சும் ட்ரை பண்ணி பிரியாணி ஐஸ்கிரீம்னு நீங்கள் சொல்லி என்னை கூப்பிட்டீங்கன்னா அதே ரிவ்யூ பண்ணலாம்ப்பா. சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஐடியா. நாற்பது எம்எல் உள்ள வந்து பிரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்.
அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபலூடா, ஒரு ஃபுல் ஃபலூடா. இதில் வந்து நாலு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் வருது. ஒன்று வந்து வெனிலா, அதுக்கப்புறம் பைனாப்பிள் போட்டிருக்காங்க, மேங்கோ, அதுக்கப்புறம் பிஸ்தா. ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம். கீழே வந்து அந்த பைனாப்பிள், ஆப்பிள், அப்புறம் பனானா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு அந்த ஃப்ரூட் சாலட் மிக்ஸ் வந்து உள்ளே போட்டுருப்பாங்க. மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கு மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு மேலே ஒரு செரி வச்சு கொடுக்குறாங்க. செரி சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? ஃபஸ்ட் அந்த செரியை மட்டும் சாப்பிடுவோமா? ஜில்லுன்னு இருக்கு ஃபலூடா. நாலு ஐஸ்கிரீமோட மிக்ஸு, ரொம்பவே டிஃப்ரெண்ட். ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ். அதே மாதிரி ஐஸ்கிரீமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம், நம்ம சிட்டிலலாம் சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் ரொம்ப திக்காக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் அது மெல்ட்டே ஆகாது. பட் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வெறும் பால், அந்த பாலும் சக்கரை, இது ரெண்டும் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இதை சாப்பிட சாப்பிட கொஞ்சம் மெல்ட்டாக மெல்ட்டாக அது அப்படியே வாட்டரி ஆயிரும் உங்களுக்கு. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், பட் அது வந்து நேச்சுரல் ஐஸ்கிரீம் கிடையாது. பட் நேச்சுரலாக இவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸில் இவங்க கொடுக்குறாங்கன்னா அதான் ஒரு காரணம். இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள், நான் உங்ககிட்ட காட்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இது அப்படியே மேலே அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படியே மெல்ட் ஆகும், அப்படியே தண்ணி மாதிரி ஆயிரும். அந்த உங்களுக்கு பால் வந்து திக்காக இருந்தால் ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆயிரும். ஸோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் வந்து 12 rupees இந்த ஸ்கூப்பு. அண்ட் ஃபலூடாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. 50 rupeesக்கு செமையாக இருக்குல்ல. உள்ள அந்த கடைசியில் அந்த ஃப்ரூட்டு தாங்க மேட்ரு. அடியில் போடுவோம், அடியில் போடுவோம். எடுத்துடணும், எடுத்துடணும். ஏ பலூடா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 12 rupees கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், செம்மையா இருக்கா. டுவெல் ருபீஸ்க்கு அந்த டேஸ்டா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராபெரியோட ஒரு மனமா இருக்கட்டும், செம்மையா இருக்கு. இதுதான் என் கொடுக்க 12 rupees. கெட்டியாக பிடிச்சி போடுவோம், இதில் கெட்டியாகிடும். பிடிக்கும் புதுசாக கேட்டாங்க ஒன்று போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees தான். 12 rupeesக்கு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ உள்ள செக் பண்ணிட்டு வந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அந்த ப்ராசஸை வந்து கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே முடிச்சிருவோமே, இதெல்லாமே வேகமாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிகிர் தண்டா. ஜிகிர் தண்டா தான் நான் குடிக்க போகிறேன். உள்ளே பார்த்தீங்களா, இப்போ பாதாம் பிசின்னு போட்டிருக்காங்க. உள்ளே வந்து அந்த சர்பத் ஊற்றியிருக்காங்க, நன்னாரி சர்பத். ஸோ அடியில் வந்து சர்பத் அண்ட் அந்த சுண்டை காய்ச்சின மில்க். நான் மதுரையில் வந்து டேஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி அந்த மில்கில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும், மில்கில் ஒரு டேஸ்ட். அதே டேஸ்ட் வந்து இங்கே திருச்சியில் எனக்கு கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் யாருக்கு தான் பிடிக்காது, நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருவோம். செம்மையாக இருக்குது ரோஸ் மில்க். ஸோ இப்போது நான் நேச்சுரல்னு சொல்லியிருந்தேன், அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வேண்டிய டைம். அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து பாலை வாங்கி டைரெக்டாகவே வந்து அவங்களோட அவங்க உள்ளே கேட்கும்போது அதான் சொல்கிறாங்க, ஓனர் முன்னிலையில் தான் அதை வந்து காய்ச்சுறாங்க. அதை காய்ச்சி ஒரு 50 liter பாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 liter கொண்டு வந்துடுவாங்களாம், அந்தளவுக்கு சுண்டை காய்ச்சி. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே சுண்டை காய்ச்சறதுக்கு முன்னாடி அவங்க அதை டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, அந்த பாலில் வந்து ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, இல்லை யாராவது தண்ணி கலந்து கொண்டு வராங்களான்னு ஒரு செக்கும் பண்ணிவிட்டு அதை காய்ச்சி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. 6 மணிக்கே பால் இங்கே வந்துடும். அப்போலேருந்து பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த திக்கான பாலை வந்து மெஷினில் ஊற்றிடுறாங்க ஐஸ்கிரீம்
கன்வெர்ட் பண்ணுற மிஷினில் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமாட்டே இந்த ஐஸ்கிரீம் வருது. அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆளுங்க வர 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 சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டப்போ இந்த 40 கிராம்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் 12 ருபீஸ் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வேறு எதுவுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணுறதில்ல, ஒன்லி பால் அண்ட் சக்கரை இது மட்டும்தான் எங்களோட மேஜிக். அதனால தான் இவ்வளோ வருஷமாக எங்களால் குவாலிட்டியான ஐஸ்கிரீம் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே பார்க்கும்போது கூட குட்டி பசங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சியில் நீங்கள் கேட்டதுனால தான் மைக்கேல் ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 to 2 ஹவர்ஸில் நாங்கள் சென்னை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வெறித்தனமான ஒரு பிரியாணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பிரியாணி வீடியோவில் பார்க்கலாம். சி ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ.